யூடியூப் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் ஜாப் பலர் சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்எல்சி இந்தியா நிறுவனத்திலிருந்து தொழில் பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஐடிஐ அந்த தொழில் படிப்பை பற்றி இவங்க வேலைவாய்ப்பு மூலமாக அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றின தகவல் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் மூலமாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, என்எல்சி இந்தியா நிறுவனத்திலேருந்து அறிவிக்கக்கூடிய அறிவிக்கை இதுதான். இதாவது என்ன மாதிரின்னா, ஐடிஐ படிப்பு வந்து இவங்க கொடுக்காங்க. அந்த நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு சம்பளத்துடன் கூடிய தொழிற்பயிற்சியும் அவங்க சொல்லிக் கொடுக்காங்க. ஸோ அதுக்கான அறிவிப்பு தான் இவங்க அறிவிச்சிருக்காங்க. என்ன இதுக்கெலாம் கேட்காங்கன்னா, ஃபிட்டர் கேட்காங்க, ஒரு 20 வேகன்சிஸ் இருக்குது. எலக்ட்ரீஷியன் ஒரு 20 வேகன்சிஸ், வெல்டர் 20 வேகன்சிஸ் இருக்குது. இது வெறுமே 2 வருட படிப்பு. முதலாம் ஆண்டு 8,700 ரூபா சம்பளம், தென் இரண்டாம் ஆண்டு 10,019 சம்பளம் கொடுக்காங்க. அதாவது யார் அப்ளை பண்ணிக்கலாம்னா, 2019, 2020, 2021 இந்த வருடங்களில் தேர்ச்சி பெற்ற 10th தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே இதுக்கு அப்ளை பண்ண முடியும். மற்ற யாரும் அப்ளை பண்ணிக்க முடியாது. கிளியராக பார்த்துக்கோங்க. அப்புறம் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பேத்தாலஜி, தென் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ரேடியாலஜி வந்து ஒரு 10 போஸ்ட் 5 போஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு 15 மந்த்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு 8,766 10,019 வரைக்கும் சம்பளம் கொடுக்காங்க. இதுக்கு 12th நீங்கள் படிச்சிருக்கணும். பயாலஜி சயின்ஸ் குரூப் கண்டிப்பாக எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் பயிற்சி மற்ற தகவல் கேட்டிருக்காங்க. வயது வரம்பு 1/6/2021, 14 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். 14 வயது முடிஞ்சிருக்கணும். 1/6/2021 அதுக்கு மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணிக்க எலிஜிபிள் கிடையாது. இதற்கு முன் பயிற்சி பெற்றது தற்காலிகமாக பயிற்சியிலிருந்து மீண்டும் பயிற்சி பெற தகுதி இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பயிற்சி பெற்றீங்கன்னா மறுபடியும் நீங்கள் இந்த பயிற்சி பெற வேண்டிய அவசியம் இல்லை, தகுதியும் இல்லை. உங்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களோட விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கும் முறை சொல்லியிருக்காங்க. அதாவது 9/8/2021 அந்த காலையில் 10 மணிலேருந்து 18/8/2021 மாலை 5 மணிக்குள்ளே இந்த என்எல்சி இந்தியா .in என்ற இணையதளத்தில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் குறித்து பிரிண்ட் எடுத்துக்கணும். அதாவது ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த www.nlcindia.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு விண்ணப்பத்தின் கீழ் நகல் இணைக்க வேண்டும், அதாவது அப்லோட் பண்ண சொல்கிறாங்க ஃபார்ம்ஸு. அந்த ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், அந்த வெல்டர் அதுக்கெல்லாம் வந்து 2019, 2020, 2021 முடித்தவங்க 10th சான்றிதழை நீங்கள் சப்மிட் பண்ணணும். 9th சான்றிதழையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மதிப்பெண் சான்றிதழ் அந்த நகலை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் டெக்னீஷியன் பாத்தாலஜி, தென் டெக்னீஷியன் ரேடியாலஜி வந்து 12th, பயாலஜி சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், வேறு யாரும் அப்ளை பண்ணிக்க முடியாது. அதில் 12th மதிப்பெண் சான்றிதழை வந்து நகலை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 23/8/2021 மாலை 5 மணிக்குள் தபால் மூலமாக கிழக்கணும் முழு அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள கலெக்ஷன் பாக்ஸின் பட்டியல் சமர்ப்பிக்க வேண்டும். இதை வந்து நீங்கள் வந்து தபால் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ சாரி, நான் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நீங்கள் வந்து தபால் மூலியமாக தான் அதை அனுப்பணும். அதாவது ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கீங்களா, அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிரிண்ட் அவுட்டில் இந்த கேட்டிருக்கிற நகலெல்லாம் அட்டாச் பண்ணி அந்த இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும். பொது மேலாளர் கட்டணம் மற்றும் மேம்பாட்டு மையம், என்எல்சி இந்தியா, வட்டம் 20, நெய்வேலி 6278/03 இந்த வந்து அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும். அசல் சான்றிதழ் சரிபார்ப்பதற்கு அழைக்கப்படுவார்கள். பட்டியல் இணைந்து, அதாவது நீங்கள் வந்து எலிஜிபிளான கேட்டகரின்னா உங்களெலாம் உங்களோட அசல் இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அந்த NLC.India இந்த வெப்சைட் நீங்கள் செக் பண்ணிட்டே இருக்கணும். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான இன்டர்வியூ கால் லெட்டர் வரும். ஸோ அந்த டைம் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதாவது 28/2021 அன்றைக்கி வந்து அதை வெளியிடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டினியூஸ் செக் பண்ணிக்கோங்க. சமர்ப்பிக்கப்பட்ட அமைப்புகளில் உள்ள அசல் சரிபார்ப்புகள் நடைபெறும். பயிற்சி தேர்வு செய்யப்பட்டவர்கள் பட்டியல் இணையதளத்தில், அதாவது யாரெல்லாம் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டு வந்து வெப்சைட்டில் இருக்கும். NLC.India.in இந்த வெப்சைட்டில் இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு 1க்கு மேற்பட்ட பயிற்சி விண்ணப்பதால் தனி, அதாவது 1க்கு மேற்பட்ட நீங்கள் 2-3 அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட இமெயில் முகவரியை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த என்எல்சிக்கு அந்த இடம் வீடெலாம் வழங்கியிருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான கேட்டகரியில் வராங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்எல்சியில் நிரந்தர வாய்ப்புகள் உத்தரவாதம் இல்லை. அதாவது இந்த நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ கூடவே உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ் பயிற்சி அவங்க சொல்லிக் கொடுத்து சம்பளம் கொடுக்காங்க. இது வந்து நிரந்தர பணிக்கு வந்து இது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஒரு 2 இயர்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும். இது வேலிடான கோர்ஸ். ஸோ இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து யூஸ் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது, உங்கள் தம்பி அப்படி யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு அனுப்பி நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஐடி முடித்தா கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸில் நீங்கள் அப்ரெண்டிஸ் முடிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லாவிட்டாலும் மற்றொரு யாருக்காக வேணும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.